இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான். ஆனா குழந்தைகளுக்கு கிரையா. அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சுங்க, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரு கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நார பயிலா உள்ள போய் இருக்கிற ஜாமாஞ்சத்தை அப்புறம் ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது, போங்க. என்ன கொஞ்சம் புலிப்பாண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு, இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டு பேசாம இரு. உங்க வீட்டு புலி வெளிய கைய வச்சு தாஞ்சப்பா, கொடுத்த படத்தை கேட்க போல யாரோ ஒரு முடிவு விட்டு அடிக்க வர்றா. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கலன்னா உங்க புலி பாத்து வைக்க. இன்னைக்கு நிச்சயம் அம்புட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா அங்க வந்தே வம்புல திங்க போனா போன பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து உங்களுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலைய பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்குறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணிவிடும்டா, கேன்சல் பண்ணிவிடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன் கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கு கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனை கொலை என்ன. அப்பேற்பட்ட வீர வளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய விடுறீங்க. அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையா அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா, போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா பத்தியா. வெங்காயம் எங்க மொத்த சொத்தை அந்த லாரி தான், அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து. அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க எங்க லாரியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு. இப்ப ஊரை விட்டு போறோம்னா எப்படி? இல்ல ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க எங்களை மன்னிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? அடி, ஒன்னு அடிச்ச பாவம் இங்கே போட்டோம். அடி, உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கும் அனுமதி எனக்கு தேவை. அதை தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதமா என்ன சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும்னு சொன்னேன், மானம் தான் போகுது. சரியாத்தா, அந்த லாரி நீயே வச்சுக்கோ, 4 வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா, அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குடிஞ்சு கடைசியில உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க, உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. என்ன லாரி? சீதாமா சீதாமா தாயா, பழி வாங்கிட்டாங்க அம்மா. நீ கொடுத்ததா திருப்பி கொடுத்தேன். என்ன புறப்படாது, ஜாக்கி ஜான் தங்கச்சி இருப்பா போல இருக்க. பெரியம்மா பொண்ணாவா இருக்கும். அம்மா பிச்சிட்டீங்க, பிச்சு புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா, அது எப்படி அமுக்கும் பா. ஓ அம்மா எலி, அந்த ராய் இருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அத ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மகன் அரக்கானுக்கு ஏமல உசுறு, அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுறு. ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவன் ஒரே அடியால் ஆறில அடிபட்டு போயிட்டாங்க. புரிய என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாரா. புளிப்பாண்டி என் பேரை கேள்விப்பட்டவனே அவரோட ஆளுகளாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேல எங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையை கால அமுக்கலாம்ட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் ஏலி அத விடுறா? விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு விடுறா? என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யாரு மேல கோவப்பட்டாலும் என்னத்தையும் போட்டு அடிக்க. இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது இது 4 முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா? 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்த மாதிரி இருக்க. இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? என் பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. ஒரு பொண்ண பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? அவட்ட பேசணும், பழகணும். அட கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னாலும் ஒரு வார்த்தை கேட்கற மாதிரி இல்லையா? எதுவுமே பண்ணாம அப்படி தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிந்தான் அர்த்தம். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க நினைச்சா என்ன தேவதாஸ் மாதிரி ஆகிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்ப தாடிய தடவ ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி?
இனிமேல் வளர போது வர ஆள மரம் விழுது மாறி போறவன் வாரவன் நான் புடிச்சு தொங்க போறேன் போற அடிச்சா நானும் தொங்குவேன் என்ன எங்கோட்ட வாங்கிட்டு வேணா நீ இந்த தேதி மறந்துட்டா என்னது சொட்டு மருந்தா கண்ணு ஊத்திக்கிறதுக்கு போட உலக வாழ்ந்து அவன் குடிச்சிட்டான் பா அவனையும் இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன் மகன் தான் அப்பன் ஐயோ ஐயோ சிரிக்கிற எங்க ஊர் திருவிழாவில் ஒரு தடவை இப்படிதான் வெடிபட்டாருங்க அப்ப ஏதோ ஒரு பைப்ல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சுட்டு போயிட்டான் வச்சே தெரியாம எங்க அப்பன் போய் அதுல நேரம் உட்காந்துட்டான் ஐயோ அப்புறம் அப்புறம் நான் வெடிச்ச வெடியில ஓட்ட பத்திட்டு மேல போனவே திருப்பி வரவே இல்ல அறிவிட்டு மூடி அப்ப செத்தது சிரிச்சுடா சொல்லுவ அதுக்கு இல்லப்பா யாரா இருந்தாலும் கீழே செத்தாலும் மேல போவா எங்க அப்ப மேல போய் தானே செத்தான் சிரிக்காம சிரிக்காம சிரியா நீ கேட்டிய அந்த பயவுல வந்தாப்பா நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன் அப்புறம் மணி பாத்துக்க என்ன என்ன ராவா குடிக்கிற தண்ணி குடல்ல கிடக்கு போ நீ போப்பா நான் வர்றேன் என்னடா சாணிக்கிரி வச்சிட்டியா இந்த மாதிரி சேலஞ்சு சபதெல்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் போச்சுல போனா பயப்படுவாங்க நாய்கி துரத்துச்சுன்னா அடிச்சு பட ஒரு மனுஷ செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்பதான் பாக்குறேன் இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மண்ணுல போறது என்னைக்குமே வீணாகாது ஆமா ஆமா மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணுல தானே கிடப்பாரு நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கேன் மண்ணுக்கு அடியில போகல அது சரி அதுதான் கோயந்தனுடைய கண்ட்ரோலிங் சார் தம்பி போன வேலை என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொல்லணும் எங்க அந்த நவயுக காதலன் அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறான் மாடு மேய்க்கிறேன்னா ரொம்ப கேவலமா பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறத பாட்டாவே எழுதுனவன் எங்க நாலு வரையும் எடுத்து விடு கேளுங்க தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு பூ போல வைத்துண்ணை காப்பதன் பாடு இத நீ எழுதுன எஸ் இதுல என்னப்பா சந்தேகம் இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா சீனோட கேக்குறியா தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா சூடுடா சூடுடா எங்க வக்கன் சூடுடா எனக்கு நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன் தெரியாம தான் கேக்குறேன் எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா நீ 1000 பேசுற அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கேற மாட்டேன் அது வடிகட்டின அயோக்கித்தனம் என்ன இளவிடாது அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா ராயரு தாலிய அறுத்தாரு ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு ஏப்பா டேய் உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிருச்சுல அப்புறம் எதுக்கு கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிங்கற மூடிட்டு உட்கார்ற மூடிரு மூடிரு ராயர் இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குலை எல்லாம் நடங்குது அவர் என்ன சொல்றாருன்னா ஒத்திட்டுறா எங்களுக்கு புரியுது அப்பாடா இப்பதான் ரெஸ்ட் ஏன்னா உனக்கு இது பத்தாத இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும் சடால்னு சவால் விட்டுருவான் இப்படிதான் ஒட்டஞ்சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்ச அடியில 6 நாள் ஆஸ்பத்திரி இருந்தான்
அந்த ஆறு நாள் லூஸ் மோஷனுங்க நிக்கவே இல்ல. ரெண்டு நர்ஸுங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க. தெரியுமா? நான் போய் காபி கொண்டு வரேன். ஏடா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு என்ன அர்த்தம்? இல்லப்பா, சும்மா வெள்ள என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல, கோபத்துல கட்டின கயிறு சொல்ல போற அவ்வளவுதானே? அதத்தான் நூறு தடவை சொல்றியா? அப்பா, தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களா சொல்றதா? அவ்வளவு சொல்றா? எவ்வளவு சொல்றா? கோவத்துல நான் தாலி கட்டினா என் பொண்டாட்டி. டேய், அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறானே? இதை முதலே சொல்ல வேண்டியதானே? கோவிந்தா, என்ன பேச விட்டாதானே? வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன். இதுக்கு எதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்ல? அப்ப உனக்கு தனியா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடுது? அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா. உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூட இல்ல எறும்பு கூட படுத்துவேன். மரியாதை திருப்பி கொடுத்துருக்கடா, தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஏய் புலி, திருப்பி கொடுத்துரு. எனது தரமாட்டியா? பெருச்சாலே, ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உத வாங்காம தப்பு. கழுதைக்கு தெரியுமாடா கற்பூரமானே? அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது, எங்க போய் விக்கணும் கூட தெரியாதா? ஏயாதி, இவனை டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணு. என் ரத்தம் மூத்திரம் எல்லாத்தையும் தரேன், டெஸ்ட் பண்ணுங்களா? என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? மீச்ச பிரசாந்தா சந்தேக பண்ணீங்களா நீங்க? இந்த பாருப்பா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எவன் அதிகமா சவுண்ட் விடுறானோ அவளை தான் முதல்ல செக் பண்ணும். இவன் முழுங்கினாலும் முழுங்கிருப்பான். ஆமையா, முழுங்கிருக்கேன். காலையில வந்து நான் அம்மா பக்கம் போறேன். எல்லாரும் வரைச்சு ஆளுக்கு ஒரு குச்சியத்தின் பின்னால் வந்து நல்லா கிளறி பாருங்க. உன நாத்த முடிச்சு. பெரிய மனுஷன் மாதிரி பேசி பார்த்தா பக்கத்துல நம்ம பேசுறேன். டேய் புலி. ஐயா ஐயா, ராயர் ஐயா, ராயர் ஐயா, நான் என்ன இந்த வீட்டுல முடிஞ்சிருக்கேங்கிற புறம் சொல்லிடுறேன் ஐயா. இந்த வீட்டுல கணக்கு பிள்ளையா இருக்கப்ப மாசா மாசம் ஒரு 50 தேங்காய முடிஞ்சிருக்கேன். சீதாமாவுக்கு வச்சிருந்த ஆலிஸ் பாட்ல ஒரு 5 முடிஞ்சிருக்கேன். ஐயாவுக்கு வச்சிருந்த பிராண்டில ராவா 4 பக்கம் முடிஞ்சிட்டு அதை தண்ணி ஊத்தி வச்சிருந்திருக்கேன். இதாயா என் வாழ்க்கையில முழுங்கினது. ஆனா என் மனசாட்சி என் தொட்டு சொல்ற ஐயா, இந்த வயிறு நெக்லஸ் நான் முழுங்கவே இல்ல சாமி. ஒரே ஒரு சுவிட்ட ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டு எல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும். பாத்து கேக்க.